தேவனுடைய கிருபையினால் ஜீவனுள்ள கிறிஸ்துவை சந்தித்து உண்மையான மனமாற்றம் அடைந்த பொழுது நம் இருதயம் மாற்றப்பட்டது. உண்மையான மனமாற்றத்தை அடைந்த பின்பும் பாதிக்கப்பட்ட இருதயத்தோடு இருப்பது சாத்தியமே. சாத்தியம் மட்டுமல்ல, அது பொதுவானதே. இதற்கு காரணம் என்னவெனில், பரிசுத்தமாகுதலை குறித்த சரியான புரிதல் இல்லாமல் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை உணராமல் இருப்பதே. முக்கியமாக சிறுவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வளரும் பொழுது இயேசு தங்கள் வாழ்வின் கர்த்தர், எஜமான், முதலாளி என்று அறிகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மற்றொரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது, அவருக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பதா வேண்டாமா என்று. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:26, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. தேவன் சொல்லுகிறார், நீ மனமாற்றம் அடைந்து புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறாய், இன்னமும் அது உனது கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. உன் இருதயத்தை என்னிடத்தில் கொடுத்துவிடு, உன் புதிய இருதயத்தை என்னிடத்தில் கொடுத்துவிடு, நான் அதை வழிநடத்தட்டும், அதன் மூலமாக உன் வாழ்வை வழிநடத்தட்டும். பரிசுத்தமாகுதல் என்பது எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி நம் இருதயத்தை தேவனிடத்தில் கொடுப்பது. கர்த்தராகிய நீரே என் வாழ்வையும் சகல அம்சங்களையும் ஆளுகை செய்யும் என்று சமர்ப்பிப்பதே. தேவனே, என் சிருஷ்டிகர், கட்டுப்படுத்துகிறவர், மேல் அதிகாரி, தலைமை தளபதி என்று புதிய விதமாக நான் அவரை அறிந்து கொள்கிறேன். ஆம் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவேன். பரிசுத்தமாகுதல் என்ற பதத்தின் பொருள் என்னவெனில், கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்பதே. அநேகர் கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருப்பர், அதன் பின் ஒரு சமயத்தில் அவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் முழுமையாக அறிந்து கொள்வார்கள். ஒரு சில வேளைகளில் அவர்களுடைய இயேசுவை குறித்த புரிதல் குறுகியதே. இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்காக மரித்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், நான் அவருக்கு நேராக ஈர்க்கப்பட்டேன், நான் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வருடங்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய புரிதல் அதிகமாகிறது. அவர் யார் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்கிறார்கள். பரிசுத்தமாகுதல் என்பது இதை அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக வாழ்வது. கொலோசியர் 1:18, எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி முழு வாழ்வையும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொண்டு வருவதே பரிசுத்தமாகுதல். சுயத்தை மையமாக வைத்து வாழ்வதிலிருந்து கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் மாற்றத்தை உண்டு பண்ணும் செயல்முறை. இது ஒரு செயல்முறை. என் வாழ்வை அதிகமதிகமாய் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஆளுகைக்குள்ளும் எல்லா அம்சங்களையும் கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் மறைக்கப்பட்ட, பரிசோதிக்கப்படாத காரியங்களை வெளிக்காட்டுவார். இது எப்படி இருக்கிறது என்று கூறும் பொழுது, ஆமாண்டவரை, அதையும் நான் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறேன், அதையும் பரிசுத்தமாக்குங்கள் என்று கூறுவேன். இது சுய சமர்ப்பணம். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று உற்சாகப்படுத்துகிறார். அவர் ஒருபோதும் நிர்பந்திக்கவில்லை. பரிசுத்தமாகுதலை தெளிவாக விளக்கும் எனக்கு தெரிந்த வேத வசனம் என்னவெனில், ரோமர் 12:1-2. இந்த வசனத்தை கரும்பலகையிலோ சிறிய அட்டைகளிலோ எழுதி வைத்து அல்லது வேறு எந்த வகையிலாவது ரோமர் 12:1-2 மனப்பாடம் செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரோமர் நிருபத்தில் பவுல் 11 பின்பாக இந்த வசனங்களுக்கு வருகிறார். 5 மனமாற்றத்தை குறித்து விளக்குகிறார், கிறிஸ்தவ வாழ்வை விளக்குகிறார், அதன் பின் இஸ்ரவேலுக்கு தேவனுடைய திட்டத்தை கூறிவிட்டு இவைகள் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு 12 வருகிறார். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரீரத்தை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? இந்த வசனங்களை பிரித்து எடுத்து தெளிவாக சிந்திப்போம். பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு தருணமாக இருந்திருக்கலாம். அது ஒரு முகாமிலோ சபை ஆராதனையிலோ நடந்திருக்கலாம். விசுவாசியாகிய நீங்கள் அங்கு அமர்ந்திருந்த பொழுது இயேசுவை குறித்த ஒரு புதிய புரிதல் உண்டாயிருக்கும். அப்பொழுது கிறிஸ்தவனாகிய நீ உன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு சமர்ப்பி அர்ப்பணி என்று போதகரோ ஆசிரியரோ ஒரு அழைப்பை கொடுத்திருக்கலாம். அப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். இதை செயல்முறைப்படுத்துவதற்கு ரோமர் 12 உதவுகிறது. இந்த வசனங்களை சிறு பகுதிகளாக பிரித்து நாம் சிந்திப்போம். முதலாவது, இது ஒரு மனமார்ந்த செயல். சகோதரே, நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் கூறினார். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை, ஆனால் வேண்டிக் கொள்கிறேன். நான் பணிவாய் கேட்கிறேன், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். விதமாக நாம் ஒருவரிடத்தில் பணிவாக அல்லது கெஞ்சி கேட்கின்ற பொழுது அவருடைய இருதயத்தை அணுகுகிறோம். அவருடைய இருதயங்களை நோக்கி வேண்டிக் கொண்டார். இதைத்தான் அவர் செய்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்கிறார், நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. ஆண்டவரே, நான் என் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதே நாம் செய்யக்கூடிய சிற்பமான காரியம். நான் விசுவாசியாயிருந்தாலும் என் வாழ்வை சுய கட்டுப்பாட்டில் நடத்தி செல்ல முடியும். என் வாழ்வை வழிநடத்த என்னை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரே என்னுடைய ஆண்டவர், என்னை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். என் வாழ்வில் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இப்பொழுது உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அவர் சரீரம் என்று சொல்லுவது உங்களையும் உங்கள் உடைமைகளையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஒப்புக் கொடுங்கள் அல்லது அர்ப்பணியுங்கள் என்பது சுய சித்தத்தின் செயல். உங்கள் வாழ்வில் யாருக்கு முதலிடம் என்று தீர்மானியுங்கள். அவர் சரீரம் என்று சொல்லும் பொழுது அது உங்களையே குறிக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய உடைமைகள், நீங்கள் கொண்டிருக்கும் பொருட்கள், உங்களுடைய தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் குறிப்பதாக இருக்கிறது. இவைகளெல்லாம் தேவனுக்கு சொந்தமானவைகள். இவைகளெல்லாம் உமக்கே சொந்தம் என்று அறிந்து உமக்கே ஒப்படைக்கிறேன், உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதே சரியான காரியம். இது ஒரு தியாக செயல். ஜீவ பலிக்கு ஒரு விலைக்கிரையும் உண்டு. உங்களுக்கு அந்த திட்டங்கள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்கள் இருக்கலாம். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய கனவுகளும் மறித்து விடுகின்றன. ஆனால் தேவன் உங்களுக்கென்று நீங்கள் நினைப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் மேலாக உங்களுக்கென்று திட்டங்களையும் கனவுகளையும் வைத்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவன் ஏன் இதில் பிரியப்படுகிறார்? நீ இப்பொழுது என்னிடத்தில் மாட்டிக்கொண்டாய், நான் உன்னை ஆட்டி படைப்பேன் என்றா? இல்லை. உங்களுக்கு தெரியுமா தேவன் ஏன் இதில் பிரியப்படுகிறார் என்று? ஏனெனில் பரிசுத்தமாகுதலுக்காக நீங்கள் உங்கள் வாழ்வை சமர்ப்பிக்கின்ற பொழுது, எந்த ஒரு நிபந்தனையின்றி அர்ப்பணிக்கின்ற பொழுது, உங்கள் இருதயத்தின் கடினமான நிலை உடைக்கப்படுகிறது. அது தேவனுக்கு சொந்தமாகிறது. இப்பொழுது தேவன் நமக்கென்று திட்டம் பண்ணியிருக்கிற மகிமையான நிறைவான வாழ்வை கொடுப்பதற்காக தேவ ஆவியானவர் சுதந்திரமாக கிரியை செய்கிறார். ஏனெனில் இப்படியாக சொல்லியிருக்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று. நான் இதை உண்மையிலே விசுவாசிக்கிறேன். எனக்கு மட்டும் நன்மையானதல்ல, தேவனுக்கும் இது நன்மையாக இருக்கிறது. தேவனை பொறுத்த மட்டில் தேவனுடைய திட்டம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. அவருக்கு உகந்ததாக இருக்கிறது, உங்களுக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அதுவே சரியான காரியம். இதுவே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமாயிருக்கிறது. நீங்கள் சொல்வீர்கள், இதைவிட மேலான வாழ்வை நான் அமைத்திருக்க முடியாது என்று. அர்ப்பணிக்கப்பட்ட என் வாழ்வை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆம், நான் தவறு செய்திருக்கிறேன், ஆம், நான் தவறி இருக்கிறேன். இவைகளிலும் பரிசுத்தமாகுதலுக்கு அர்ப்பணித்திருந்தேன். ஒரு சில வேளைகளில் வழி விலகி சென்றிருக்கிறேன். ஆனாலும் தேவன் என் இருதயத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார். நான் சொல்லுவேன், நீர் என்னை ரட்சித்திருக்கிறேன், முதுகுமாரனாய் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு என்னை விலைக்கிரயமாக பெற்றிருக்கிறீர் என்று. கர்த்தாவே, எனது 19வது வயதில் நான் என் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுத்தேன். என் சரீரத்தை ஒப்படைத்து கர்த்தாவே, நீர் சொல்லும் இடத்திற்கு செல்வேன், நீர் சொல்வதை செய்வேன், நீர் விரும்புகிற வண்ணமாக இருப்பேன், என் வாழ்வு உமக்குரியது என்று கூறினேன்.
அந்த தருணம் ஒரு கடினமான அனுபவம். அதன்பின் அது ஒரு செயல்முறை. நான் வலை விலகி செல்லும் பொழுது மீண்டும் மீண்டுமாக அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் உம்முடையவன், அது உண்மை என்று சொல்வேன். இதன் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து, தேவனே நீரே என் வாழ்வை திட்டமிடுகிறவர், உம்மாண்டை நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்று கூறுவேன். எனக்கு திருமணமாகி 53 ஆண்டுகளாக போகிறது. நான் என் வாழ்வை திரும்பி பார்க்கின்ற பொழுது இதைவிட சிறப்பாக அமைத்திருக்க முடியாது. தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய சித்தம் உண்மையிலேயே நன்மையாயிருக்கிறது, உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாற்ற வேண்டியவைகள் என்னுடைய தோல்விகளே. தேவனுடைய கிருபை எல்லாவற்றையும் நீக்கிப்படுகிறது. உங்கள் இருதயம் மாற்றப்படுவதற்கு இரண்டு முக்கிய அம்சங்கள் இவைகளே. இவைகள் உங்களுக்கு தேவை, நம் அனைவருக்கும் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்திற்கு இயேசு தேவை. மனிதர்களுக்கு புதிய இருதயம் அவசியம். அது எப்படி நடைபெறும்? அது மனமாற்றத்தினால் ஏற்படும். நாம் அதை குறித்து பேசினோம். இரண்டாவதாக, உண்மையிலே நீங்கள் மனமாற்றம் அடைந்திருப்பீர்களானால் அதை குறித்த நிச்சயம், அதை குறித்த உறுதி உங்களுக்கு இருக்கும். ஆனால் மற்றொரு காரியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் விரும்பும் மன நிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், நாம் பேசிய கலங்காத இருதயம் உங்களுக்கு இல்லையே என்று உணரலாம். அடுத்த படியை குறித்து சிந்திக்க உங்களை வேண்டுகிறேன். நான் உண்மையிலே என்னை பரிசுத்தமாக்க அர்ப்பணித்தேனா? ஒரு நிபந்தனையுமின்றி என் வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுத்தேனா? அவர் என்னுடைய ஆண்டவர் என்பதை உணர்ந்தேனா? அவரே என்னுடைய எஜமான் என்கிற உண்மை எனக்குள்ளாக ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்முடையவன் என்று எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கூறினேன். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய வேலைக்காரன், நீரே என்னுடைய எஜமான், நான் உமக்குரியவன் என்று கூறினேன். எங்கள் கற்பித்தல் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பயனடைந்தீர்களா? டிவிஎஸ் வீடியோக்கள் பயனுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதாக கண்டீர்களா? தயவு செய்து உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் நிதி உதவியுடன் எங்களை தாங்குங்கள். மேலும் தகவலுக்கு tvseminary.com பார்வையிடவும். உங்களுக்காக ஒரு சில கேள்விகள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்கிற வாசகத்தின் தனிப்பட்ட அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டாவது கேள்வியாக, இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது என் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை? என் வாழ்வில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் யாவை? தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதை புரிந்திருக்கிறேனா? அதை நான் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, ஆம், நீ என்னுடைய பிள்ளை என்று சாட்சி பகிர்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? உங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை? மூன்றாவது, இயேசு என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்கிற முழு உறுதி எனக்கு இருக்கிறதா? சில வேளைகளில் ஒரு சிலர் விதமாக சொல்வதுண்டு, அப்படி இருக்கும் என்று நம்புகிறேன், இப்படி இருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உங்களை கேட்கிறேன், அவரிடத்திலிருந்து புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஜீவனுள்ள கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? உங்களுக்கு இந்த நிச்சயம் உண்டா? உங்கள் வாழ்வில் பரிசுத்தமாக்கப்படாத பகுதிகளை ஒரு பட்டியலிடுங்கள். ஒருவேளை உங்கள் உறவுகளாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வேலையாக இருக்கலாம், ஒருவேளை பண விஷயமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வாழ்வில் எந்தெந்த பகுதிகளை நான் பிடித்து கொண்டு சுய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். இவ்விதமாக செய்வீர்களானால் உங்கள் வாழ்வில் பெரிய மாறுதல்களை காண்பீர்கள். இது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது, ஆனால் இது தீர்வுக்கான ஒரு அடித்தளமை. நான் இப்போது களத்தை மட்டுமே ஆயத்தப்படுத்துகிறேன். இதை நாம் செய்யவில்லை எனில் கலங்காத இருதயத்தை அடையக்கூடிய பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. இது ஒரு அடித்தளம் மட்டுமே.
Ищите нас в поисковых системах по запросу ТВ-семинария.